ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சென்னை துறைமுகத்தில் உள்ள ஒரு அருமையான வேலைவாய்ப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் நீங்கள் எந்த டிகிரி முடிச்சிருந்தா கூட நீங்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். இதுக்குரிய ஏஜ் லிமிட் எவ்வளோனா 35 வயசு இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆண் பெண் ரெண்டு பேருமே இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். இதுக்கு மந்த்லி சேலரியே 50,000 160,000 வரைக்கும் கொடுக்கறதாக சொல்லியிருக்காங்க. இன்னும் ப்ரீஃப் எக்ஸ்பிளனேஷன் வேணும்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சின்னதாக ஒரு லைக் கொடுங்க, அப்போ தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். உங்களுக்கு பிடிக்கலன்னா டிஸ்லைக் கூட கொடுங்க. இதே மாதிரி இனிமேல் வரப்போகிற கவர்மெண்ட் ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் உடனுக்குடன் நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வந்தால் தான் நீங்கள் உடனே அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் அந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ண முடியும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சென்னை துறைமுகத்தில் உள்ள வேலைவாய்ப்பினை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த சென்னை துறைமுகத்தில் ரெண்டு போஸ்டிங்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னதுன்னா, சீனியர் அசிஸ்டண்ட் செக்ரட்டரி, சீனியர் வெல்ஃபேர் ஆஃபீஸர், இந்த ரெண்டு போஸ்டிங் தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்குரிய லாஸ்ட் டேட் என்னதுன்னா 30/9/2020 அன்னைக்கு தான் லாஸ்ட் டேட்டு. இந்த ஜாப்புக்கு சேலரி எவ்வளவுனா 50,000 to 160,000 வரைக்கும் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதுக்குரிய எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் என்னதுன்னா எனி டிகிரின்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதனுடைய ஏஜ் லிமிட்டுன்னு பார்த்தோம்னா 35 வயசு பூர்த்தி அடைஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஹவு டு அப்ளை. இந்த அப்ளிகேஷன் எப்படி அப்ளை பண்ணணும்னா, இதனுடைய அஃபிஷியல் வெப்சைட் லிங்கான சென்னை போர்ட் டாட் கவர்மெண்ட் டாட் இன் அந்த வெப்சைட் லிங்கில் போய் கெரியர்ஸ்ங்கிற ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இதற்குரிய அட்வர்டைஸ்மெண்ட்டை நீங்கள் அதில் பார்க்கலாம். அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் நோட்டிஃபிகேஷனும் ப்ளஸ்ஸு அப்ளிகேஷன் ஃபார்மும் இருக்கும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி லாஸ்ட்டு டேட்டுக்குள்ளே ரீச் ஆகிறது மாதிரி இதில் கொடுத்துருக்குற அட்ரஸ்க்கு நம்ம தபால் மூலமா அனுப்பிச்சு வைக்கணும். நெக்ஸ்ட்டு அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணணும்னா, நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஃபார்மை எடுத்துக்கிட்டு அதில் ஃபஸ்ட்டு உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அது மேலேயே செல்ஃப் அட்டஸ்டட் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அதில் கேட்டிருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணணும். அதாவது ஃபஸ்ட்டு நேம் ஆஃப் த போஸ்டிங், நீங்கள் எந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறீங்க, அதுக்கடுத்து கேண்டிடேட்ஸோட நேமு, நெக்ஸ்ட்டு ஃபாதர்ஸ் நேமு, நெக்ஸ்ட்டு டேட் ஆஃப் பர்த்து, நெக்ஸ்ட் என்னென்ன ஜென்டர், அதுக்கடுத்து அட்ரஸ் கேட்டிருப்பாங்க, அந்த அட்ரஸ் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு வேலிடான இமெயில் ஐடி, நெக்ஸ்ட்டு என்னதுன்னா மொபைல் நம்பர், நெக்ஸ்ட்டு என்னதுன்னா எஜுகேஷ்னல் டீட்டெயில்ஸ், இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அதெல்லாம் கொடுக்கணும். அதுக்கடுத்து உங்களுக்குன்னு தனிப்பட்ட ஒரு மெயில் ஐடியும், வேலிடான மெயில் ஐடியும் வேலிடான மொபைல் நம்பரும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்ததுக்கப்புறம் அதையெல்லாம் கரெக்டாக என்னங்கிறத நீங்கள் ஒன் டைம் செக் பண்ணிக்கிறணும். செக் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து அதில் டிக்ளரேஷன் கொடுத்துருப்பாங்க, அதை நல்லா ரீட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்தா கீழே உங்களுடைய சைனப் பண்ணிடுங்க. இது எல்லாம் முடித்ததுக்கப்புறம் செக்ரட்டரி சென்னை போர்ட் ட்ரஸ்ட், ராஜாஜி சாலை, சென்னை 601, இந்த அட்ரஸுக்கு இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை லாஸ்ட் டேட்டான 30/9/2020 அந்த டேட்டுக்குள்ளே ரீச் ஆகிறது மாதிரி
நீங்கள் அனுப்பிச்சு வைக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.